நாம் ஆக்சுவலாக என்ன நினைக்கிறோம், மின்னல் வேறு இடி வேறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக? ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மின்னல் வெட்டிடுது. மின்னல் வெட்டிட்டு வெட்டின மின்னல் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை அடித்து முடித்த உடனே அதுக்கு யாரும் ஒன்றும் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு மின்னல் பட்டுச்சுன்னா தான் ஒருத்தருக்கு முடிகிறதுங்கிறது எப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது என்ன போயிடும், அவ்வளோ ஹை வோல்ட்டு பட்டுச்சுன்னா அடுத்த செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு யாரும் பயப்படுறது, எண்ணத்தில் சிதைப்பட்டு சிரமப்பட்டு தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வந்து கன்னடத்தில் ஒரு பழமொழி இருக்குது, சிதையும் சிந்தையும் ஒந்தே அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. சிதைனா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிதைனா என்னென்னா, பாடியை எரிக்கிறதுக்கான அந்த பிண மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உடலை எரிக்கிற இடம். சிதையும் அப்படின்னா எரிக்கிற இடம், அந்த பிணம் எரிக்கிறதும். சிந்தைனா எண்ணம்னு பேர் தமிழில். ரெண்டும் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் முடிஞ்சு போனதை தான் உணர்றீங்க, மனசுலேருந்து வெளிப்பட்டதை தான் அறிவால் உணர்றோம். அப்படின்னா அது முடிந்து போன ஒன்றா எப்படி? பாஸ்ட், பாஸ்ட் ஒன்றை தான் நீங்கள் வந்து என்னன்னு சொல்கிறீங்க, எண்ணம் வந்திருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வரல, நம்மளை விட்டு அது ஃபேட் அவுட் ஆகுது. சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் சிதையும் சிந்தையும் ஒந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னென்னா, எண்ணம்ங்கிறது வந்து எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சு போன வாட்டி தெரியுமா, நடக்கிறதுக்கு முன்னே தெரியுமா, எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட் தான். நம்மளால் சொல்லுவார்ல ஐயா, அந்த இடி மின்னல் சொன்னாரா, மின்னலுக்கு அப்புறம் இடி, நேற்று சொல்லியிருப்பாரே, இடி மின்னல் சொல்லலையா? ஓகே, இப்போ வந்து மின்னல் வெட்டதில்லை சார், மின்னலோட ஆஃப்டர் எஃபெக்ட் தான் என்ன? நாம் ஆக்சுவலாக என்ன நினைக்கிறோம், மின்னல் வேறு இடி வேறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக? ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மின்னல் வெட்டிடுது. மின்னல் வெட்டிட்டு வெட்டின மின்னல் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை அடித்து முடித்த உடனே அதுக்கு யாரும் ஒன்றும் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு மின்னல் பட்டுச்சுன்னா தான் ஒருத்தருக்கு முடிகிறதுங்கிறது எப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது என்ன போயிடும், அவ்வளோ ஹை வோல்ட்டு பட்டுச்சுன்னா அடுத்த செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு யாரும் பயப்படுறதில்லை. மின்னல் முடிஞ்சதுக்கப்புறம் இடி இடி இடிக்குது பார்த்தீங்களா, இடிக்கிறப்ப தான் என்னமா அர்ச்சனா ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா, வசனம் அர்ச்சனா அர்ச்சனான்னு சொல்லுவோம், ஆ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு மின்னலோட கனெக்ட் ஆகிருக்குது இல்லையா, அதுதான் மின்னல். ரெண்டு எலக்ட்ரிக் இதுதான் கனெக்ட் ஆகிறது தான் மின்னல். அந்த மின்னல் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே ஏற்படுற ஆஃப்டர் எஃபெக்ட்டு தான் இடி. புரியுதுங்களா? அதனால் நம்ம எதை எதுக்கு பயப்படுறோம், இடிக்கு தான் பயப்படுறோம். இடின்றது செகண்டரி ஆகுது, அதுக்கு நான் அதுதான் அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே நம்முடைய இதுக்கு தான் நம்ம வந்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் அதை பற்றிலாம் நம்ம டென்ஷன் ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இதெல்லாம் ஒவ்வொரு தடவை என்னென்னா, முடிஞ்சு போனதை மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியுமோ தவிர, வர்றதுக்கு முன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது, ரைட்டா? சரி, இப்போ வந்து இப்போ நானும் புரிஞ்சிட்டேன், எல்லாம் எனக்குள்ளே உடனே சரியாயிடுமா? டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு, எவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு? என்னைக்காவது நிறுத்தி பார்த்துருக்கிறீங்களா? பார்த்து பாருங்கள், அடுத்து ஒரு தடவை ஒரு அஞ்சில் ஃபேனை வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ பொறுமையே நமக்கு இருக்காது, இருந்து பாருங்கள். அது அப்படியே மெதுவாகி நாலரை வேகம், நாலு மூன்றரை, மூணு ரெண்டரை ரெண்டு, அப்புறம் ஒன்றரை ஒன்று, அப்புறம் அப்படியே ஸ்லோவாகி அப்படி மெதுவாக லாஸ்ட்டாக நிற்கும். சொல்கிறது புரியுதுங்களா? செயற்கையாக நாம் கொடுத்த ஒரு இயக்கத்தை ஆஃப் பண்ணாவே அது எவ்வளோ நேரம் ஆகி ஆகுது, கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகி அப்படியே ஸ்லோவாகும். அது மாதிரி இது என்னது, இயற்கையின் இயக்கம். அதனால் புரிஞ்ச உடனே எனக்கு என்ன ஆயிரும்னு நினச்சிருப்பா, அது நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, வெகு சீக்கிரம் டக்கு டக்குன்னு அதிலிருந்து அடுத்த வேலைக்கு வெளியில் போகிறதுக்கு நம்ம ஈஸியாக வந்துடலாம். புரியுதுங்களா? அதுதான் முக்கியம்.